இன்னைக்கு நாம ஒரு தனியார் நிறுவனம் சார்ந்த வேலைவாய்ப்பு பிரச்சனை தகவலை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படிங்கறத முன்னாடியே உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்க விரும்புறேன். ஸோ கம்பெனியோட டீடைல்ஸ் அது சம்பந்தமான மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம ஒரு தனியார் நிறுவனம் சார்ந்த வேலைவாய்ப்பு பிரச்சனை தகவலை தான் பார்க்க போறோம் அப்படிங்கறத முன்னாடியே உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன். ஸோ ஜாப் வந்து பிரைவேட் ஜாப் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பேர் அது சார்ந்த டீடைல்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா ராபின் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் இந்த நிறுவனத்தினுடைய பேர். ஸோ எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், ஹெவி இன்ஜினியரிங் மிஷின்ஸ், ஸோ இது மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல உலக நாடுகளுக்கு இந்த நிறுவனம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு இந்த ராபின் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திலிருந்து தான் காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒட்டு மொத்தமாக 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது இந்த ராபின் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களும் என்ன பதவிகளுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மெஷின் ஷாப் சூப்பர்வைசர் அப்படிங்கிற இந்த பதவிக்காக தான் இவங்க வந்து 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மெஷின் ஷாப் சூப்பர்வைசர் அப்படிங்கிற இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான சரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் இந்த ராபின் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான சரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஐடிஐ படித்தவங்க மட்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற அறிவிப்பை இந்த நிறுவனம் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிற அறிவிப்பை இந்த நிறுவனம் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்கள் யாரும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற அறிவிப்பையும் இந்த நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான சரியான வயது வரம்பை பற்றி பார்த்தலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வயது வரம்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. எந்த ஒரு அரசு சார்ந்த வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனம் சார்ந்த வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி வயது வரம்பை பேஸ் பண்ணி தான் ஒரு நிறுவனத்தில் வந்து பணிக்கு வந்து அமர்த்துறாங்க. ஸோ அப்படி தான் இந்த நிறுவனமும் உங்களுக்கு உண்டான வயது வரம்பை வந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க. ஸோ 18-26 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற அறிவிப்பையும் இந்த நிறுவனம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸையும் இந்த நிறுவனம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் நீங்கள் இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படிங்கிற அறிவிப்பை இந்த ராபின் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் வேலை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் உங்களுக்கு உண்டான ஜாப் லொக்கேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் உங்களுக்கு உண்டான ஜாப் லொக்கேஷன் இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பையும் இந்த நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக சேலரி டீடைல்ஸ் வந்து பார்த்தலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சேலரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஒரு நிறுவனத்தில் நாம் வந்து வேலைக்கு சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே சேலரி பேஸ் பண்ணி முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கால சூழ்நிலை சேலரி பொறுத்து மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிறுவனம் உங்களுக்கு உண்டான மந்த்லி சேலரியை அவங்க ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸின் அடிப்படையில் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த நிறுவனத்தால் வழங்கப்படுற சில பெனிஃபிட்களையும் பார்த்தலாம். ஸோ பெனிஃபிட்டுக்கும் போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு உண்டான பிஎஃப் மற்றும் இன்சூரன்ஸ் மிகவும் ப்ராப்பரான முறையில் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து இந்த நிறுவனம் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஸோ முழுக்க முழுக்க ஆன்லைன் மோடில் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற அறிவிப்பை இந்த ராபின் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அப்ளை லிங்க்கை நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணாவே அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒன்றும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த லிங்கை டச் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் ஃபோன் சப்போர்ட் ஆகாத பட்சத்துக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனை டெஸ்க்டாப் மோடில் போட்டுட்டு அதுக்கு ஒன்றும் இந்த லிங்க்கை வந்து டச் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக ஓப்பன் ஆகும், ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் மோடில் போட்டும் இந்த லிங்க் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஓப்பன் ஆகாத பட்சத்துக்கு நீங்கள் லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ இந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக ஓப்பன் ஆகும், ஸோ ஈஸியாகவே அப்ளை பண்ணிடலாம். ஸோ எல்லா வீடியோலையும் நம்ம கடைசியாக சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் தாங்க. கொரோனா பேண்டமிக் நிலவிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலையுமே ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன், ஜாப் சம்மந்தமான வீடியோஸை நாம் வந்து டெய்லியுமே வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கிறோம். நாம் ஒரு நிறுவனத்தில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடத்தை பற்றி இன்றைக்கி வந்து பேசியிருக்கிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு உண்டான காலி பணியிடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை உறுதி செய்கிறீங்க அப்படின்னா உடனடியாக அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு ஹை சேலரிக்கோ இல்லை ஒரு நிரந்தர காலி பணியிடம் சார்ந்த வேலைக்கு உங்களால் போக முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் நாம் வந்து நிறைய ஜாப் ரிலேட்டிவான நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் டெய்லியுமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டுருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கு வந்து பகிருங்க. அப்படி பகிர்றது மூலிமா ஒரு நல்ல தகவலை பகிர்ந்தோம் அப்படிங்கிற மன நிறைவு வந்து நமக்கு வந்து ஏற்படுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.